மாணாக்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 10வது வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இயல் 8 அமைந்துள்ள கவிதை பேழை. பேழை பேழை என்று சொன்னால் பெட்டி. இந்த கவிதை பேழை என்னும் தலைப்பிலே தீசோ வேணுகோபாலன் கவிஞர் இயற்றிய ஞானம் என்னும் கவிதையைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஞானம் என்று சொன்னால் அறிவு, ஞானம் பெறுதல், சொல்லக்கூடிய அந்த கருத்திலிருந்து நாம் பெறக்கூடிய அறிவு என்பது பொருள். அந்த வகையிலே இந்த ஆசிரியர் தன்னுடைய செய்யுள் கவிதை வாயிலாக ஒரு அறக்கருத்தை இப்பொழுது கூற இருக்கிறார். அதனால்தான் தன்னுடைய கவிதை நூலுக்கு ஞானம் என்று வைத்துள்ளார் போலும். நூல்வெளி, அதாவது ஆசிரியர் குறிப்பு. நம்முடைய பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கவிதை தீசோ வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கேட்பாங்க, ஒரு மதிப்பின் வினாவில் ஞானம் எனும் செய்யில் எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கோடை வயல் என்று நீங்கள் விடையளிக்க வேண்டும். இவர் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். மாணவ செல்வங்களே, நாம் எந்த துறையில் இருந்தாலும் தமிழ் துறைக்காக நேரம் ஒதுக்கி தமிழுக்கு தொண்டு செய்வோம். துறைதோறும் ஒவ்வொரு துறைக்கும் நாம் தொண்டு செய்தாலும் தமிழுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஆசிரியரை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். எழுத்துக்கால புது கவிஞர்களுள் இவரும் ஒருவர். இவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். நூல் நுழையும் முன் இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. இந்த உலகம் சரியான முறையிலே இயங்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே இயங்குதலின்றி உலகில்லை, உயர்வில்லை. கடல் அலைகளைப் போல் பணிகளும் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்ந்திடின் கடலும் இல்லை, பணிகள் ஓய்ந்திடின் இந்த உலகமும் இல்லை. தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அறம் சார்ந்து வளர வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஆசிரியர் வைக்கிறார். ஆக எதுவாக இருந்தாலும் அறம் சார்ந்து வளர வேண்டும். அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நீதி நூல்கள் நம்முடைய இலக்கியங்களில் பல உள்ளன. அதில் 15 கீழ்கணக்கு நூல்கள் மிக முக்கியமான ஒன்று. திருக்குறள் இன்னா நற்பது, இனிமை நற்பது, கார் நற்பது, கலவை நற்பது, ஐந்தினை ஐம்பது, ஐந்தினை எழுபது போன்ற பல நூல்கள். இது மட்டுமல்ல, பல நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுகின்றன. அதே போல் இந்த செய்யலிலும் ஆசிரியர் அறக்கருத்துக்களை கூறுகிறார். என்ன வகையான அறக்கருத்தை இவர் சொல்ல வரார் அப்படின்றத நம்ம இப்போ செய்யலில் பார்க்கலாம். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும். இந்த சாளரம், சாளரம் என்று சொன்னால் சன்னல், சன்னல்னு சொல்கிறோம். அந்த சன்னல் எதுக்காக வச்சுருக்கிறோம்? நம்ம வீடுகளில் இருக்கும் காற்று, உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே செல்ல வேண்டும், வெளியே இருக்கக்கூடிய காற்று உள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சாளரத்தினுடைய ஜன்னலினுடைய அந்த கதவுகள் பொறுத்து இருக்கக்கூடிய அந்த சட்டம் காற்றுடைக்கும். சில நேரங்களில் காற்று வேகமாக அடித்து அந்த ஜன்னலினுடைய அந்த சட்டங்களையோ அதில் இருக்க பொறுத்து இருக்கக்கூடிய கண்ணாடிகளையோ உடைத்து விடும். அது மட்டும் இல்லை, வேறு என்ன நடக்கும் அந்த ஜன்னலுக்கு அப்படின்னா, தெருப்புழுதி வந்து ஒட்டும். சாலை ஓரத்திலே வாகனங்கள் செல்லக்கூடியது, காற்று அடிக்கிறது அந்த ஜன்னலுக்கு, அந்த ஜன்னலிலே வந்து புழுதியானது வந்து ஒட்டும். கொஞ்சம் நாம் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு விட்டால் அல்லது நாம் அந்த ஜன்னலை பராமரிக்காவிட்டால் கரையான் மண் வீடு கட்டும். இதெல்லாம் நடக்கும். கரையான் மண் வீடு கட்ட பார்த்துருக்கீங்களா? வெள்ளை வெள்ளையாக அரிசி மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஒரு எறும்பு வெள்ளை நிறத்தில் இருப்பது போல் இருக்கும். நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய மரங்கள் எங்கேயாவது நம்ம வீடுகளில் எங்கேயாவது இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரங்களை அரித்து தின்பதற்காக இந்த கரையான் அந்த மரத்தை அரித்து உண்ணும். இவ்வளவும் அந்த ஜன்னலுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள். அதனால் ஆசிரியர் என்ன பண்ணுறார்? அண்டு துடைத்தேன், சாயம் அடித்தேன், புது கொக்கி பொருத்தினேன். என கொக்கியெல்லாம் பழுதாயிடுது, எல்லாத்தையும் பொருத்தி வச்சிருக்கிறேன். ஆனால் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளித்த நீர்.
சாயக்குவலை, கந்தை துணி, கட்டை தூரிகை, காலக்கெடுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர், சாயக்குவலை, கந்தை துணி, கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்தெடில் உலகமில்லை. அதாவது காலம் இப்படி நாம் என்னதான் அவற்றை அந்த ஜன்னலை துடைத்து சாயம் அடித்து வைத்தாலும் நம்முடைய கைகளில் என்ன இருக்கணும், வாளி தண்ணீர் இருக்கணும், அதை சாயம் பூசிக்கிட்டே இருக்கணும், கந்தை துணியால் துடைத்து கொண்டே இருக்க வேண்டும், தூரிகை, தூரிகை என்று சொன்னால் வர்ணம் பூசக்கூடிய அந்த கருவி, அந்த தூரிகை ஆங்கிலத்தில் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த கட்டை தூரிகை. இதெல்லாம் கையில் இருந்துக்கிட்டு நம்முடைய அறப்பணியானது, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆசிரியர் மனிதனை ஜன்னலுக்கு ஒப்பிடுகிறார் என்று நான் கருதுகிறேன். எப்படி ஜன்னலை பராமரிக்க வேண்டுமோ அதுபோல் மனிதன் தன்னுடைய மனதை பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீய எண்ணங்களை நாம் வர்ணம் பூசி அழிக்க வேண்டும், வாளி தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும், கந்தை துணி கொண்டு துடைக்க வேண்டும். நம்முடைய அறப்பணி, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அறப்பணியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அறப்பணி முடிந்துவிட்டால் அப்படி ஓய்ந்தெடில் இந்த உலகமே இல்லை என்ற ஒரு அறங்கருத்து இந்த செய்யுளிலே ஆழ்ந்து பொதிந்துள்ளது என்று ஆசிரியர் கூறுகிறார். சன்னலில் மரப்பலகை, மரச்சட்டங்கள் போன்றவற்றை காற்றானது உடைக்கும். தெருவில் உள்ள புழுதி சன்னலில் ஒட்டும். அவற்றின் மீது கரையான் மண்ணால் வீடு கட்டும். சன்னலை துடைத்து வண்ணமடித்தேன், புது கொக்கிகளால் சன்னலை சரிப்படுத்தினேன். கொக்கிகள்லாம் புரியுதா, அந்த சன்னலை இழுத்து மூடக்கூடிய அந்த ஒரு பூட்டு. காலமாகிய கழுதை கட்டெரும்பான இன்றும் கையில் வாளி தண்ணீர், சாயத்தால் நிரப்பப்பட்ட குவளை, கந்தையான துணி, கட்டையில் பொருத்தப்பட்ட தூரிகையுடன் எனது அறப்பணி ஓயவில்லை, என் பணி ஓய்ந்து விட்டால் இந்த உலகம் இல்லை என்று ஆசிரியர் அந்த பாடலுக்கு பொருள் கூறுகிறார். இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. இயங்குதல் என்று இந்த உலகில்லை, உயர்வில்லை. ஆசிரியர் வேணுகோபாலனின் இக்கவிதை காலம் ஓடினாலும் கடமை மாறாமல் நடைபெற வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துகிறது. அறப்பணி, அன்பு பணிக்கு என்றுமே ஓய்வில்லை. ஓய்வின்றி உழைத்தால்தான் வாழ்வில் உன்னத நிலையை அடைய முடியும் என்பதை ஆசிரியர் சன்னல் வாயிலாக உணர்த்துகிறார். பொருள் பாருங்கள், சாளரம் என்று சொன்னால் சன்னல், புழுதி என்று சொன்னால் மண் தூள், சாயம் வர்ணம், தூரிகை வண்ணம் தீட்டும் கருவி, ஓய்வு தளர்வு. பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணத்தில் இந்த பகுதியானது கட்டளை பொருளில் வர வேண்டும். துடைத்தேன் துடை, உடைத்தேன் உடை, படித்தேன் படி, நடந்தேன் நட, வந்து வந்து வா. அப்போ இந்த சொற்களை கவனிங்க, பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதியானது கட்டளை பொருளில் வர வேண்டும். அதனால தான் துடை அந்த மெய்யெழுத்தை அப்படியே போட்டோன்னும், மெய்யெழுத்தை தவிர உயிர்மை எழுத்துக்கள் இருந்தால் இரண்டாக பிரிக்கணும், அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணும் இரண்டு மூன்று விஷயங்கள் மட்டும்தான். பகுதி கட்டளை பொருளை வரணும், மெய்யெழுத்து அப்படியே எடுத்து போட்டுடணும், உயிர்மை எழுத்துக்களை மட்டும் ரெண்டாக பிரிக்கணும். இங்கே பாருங்கள், தே இத்து குட்டல் ஏ, ஏ என் துடை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஏன் தன்மை ஒருமை வினை மற்றும் மிகுதி. அடித்தேன் அடி, குட்டல் இத்து, கூட்டல் இத்து, குட்டல் ஏன், அடி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஏன் தன்மை ஒருமை வினை மற்றும் மிகுதி. ஆகவே மாணவ செல்வங்களே, ஓய்வின்றி உழைத்தால்தான் வாழ்வில் உன்னத நிலையை அடைய முடியும் என்பதை ஆசிரியர் சன்னல் வாயிலாக நமக்கு உணர்த்தி விட்டார். ஆகவே நாமும் ஓய்வின்றி உழைப்போம், அறப்பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம், அன்பு பணியை செவ்வனே செய்வோம், நம்முடைய வாழ்வில் உயர்வோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.